ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம இன்சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பைவட் டேபிள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப பாருங்க நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். என்ன டேட்டான்னு பாத்தீங்கன்னா மந்த். ஓகேங்களா, அதுல வந்துட்டு நம்ம பிரைவேட்டா யூஸ் பண்றதும் மோனா யூஸ் பண்றதும் ரெண்டு எக்ஸ்பென்சஸ்ஸையும் நான் போட்டிருக்கேன். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து இங்க போட்டிருக்கேன், எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஜனவரி பிப்ரவரி அந்த மார்ச் மூணு மாசத்துக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதனால இப்படியே பார்த்தா நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பைவட் டேபிள். ஓகேங்களா, அதுல போட்டு நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் டீடைல் தான் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இப்ப நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம டேபிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அங்கதான் நம்ம கர்சர் வந்து கிளிக் பண்ணுவோம். இப்ப பைவட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க பைவட் சார்ட்டும் இருக்கு பைவட் டேபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைவட் டேபிள் வந்து பாக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு பைவட் டேபிள் வந்துட்டு பைவட் டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு அந்த டேபிள் ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த டேபிள்குள்ள கர்சர் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இங்கேயும் காணும். அடுத்து இப்ப நம்ம பைவட் டேபிள் கிளிக் பண்ணங்காட்டி ஒரு டேபிள் வந்து நியூவா ஆட் ஆகும். அது நமக்கு இந்த ஷீட்ல வேண்டாம், நியூ ஷீட்ல வேணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துக்கலாம். இதே ஷீட்ல வேணும்னா எக்ஸைட்டிங் ஒர்க் ஷீட், இதே ஒர்க் ஷீட்ல வேணும்னா நம்ம எக்ஸைட்டிங் ஒர்க் ஷீட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி இப்ப எனக்கு இதே ஒர்க் ஷீட்ல வரட்டும், சோ நான் எக்ஸைட்டிங் ஒர்க் ஷீட் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடணும். சாரி, நம்ம ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸைட்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துக்கிட்டு எந்த இடத்துல அந்த டேபிள் வேணும் அப்படிங்கிற ரேஞ்ச வந்து லொகேஷன்ல நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு இப்போ இந்த இடத்துல அந்த டேபிள் வரட்டும், சோ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்தேன். பாருங்க ஓகே கொடுத்துமே நமக்கு பைவட் டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி விழுவாங்க. ஓகேங்களா, அது போக சைட்ல வந்து ஃபீல்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து விழுவாயிருக்கும். இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப வந்து நம்ம எந்தெந்த ஃபீல்ட்ல இந்த ஹெட்டிங்ஸ் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஆனா இதுல பாருங்க நமக்கு அப்படி செலக்ட் பண்ற ஆப்ஷனே காமிக்கல. சோ இங்க இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு இதுல எது செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, ஏரியா செலக்ஷன் ஒன்லி வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. நமக்கு இப்ப எதை செலக்ட் பண்ணணும், ஃபீல்டை தான் செலக்ட் பண்ணணும். அப்ப இங்க ஃபீல்டு செலக்ஷன் அண்ட் ஏரியா செலக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஃபீல்ட் எல்லாம் எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கறத இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இதுல ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு, காலம்ல என்ன ஃபீல்டு வேணும், ரோல என்ன ஃபீல்டு வேணும், தென் வேல்யூஸ்ல என்ன வேணும், இந்த மாதிரி ஃபோர் டைப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. நம்ம எப்பவுமே வேல்யூஸ்ல அமௌண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் இருக்கிறது அந்த மாதிரிதான் வேல்யூஸ்ல போடணும். ஓகேங்களா, அப்பதான் நமக்கு கரெக்டா டேலி ஆகும். சோ இப்ப அமௌண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கு, அதான் வேல்யூஸ்ல போடலாம். எப்படி போடணும், அமௌண்ட்ல கர்சர் வச்சுக்கோங்க, அதை கிளிக் பண்ணிட்டே இங்க வந்துட்டு வேல்யூஸ்க்கு கீழே விட்டுரும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க நமக்கு டோட்டலால் எவ்வளவு சம் அமௌண்ட் அப்படிங்கறது பைவோட் டேபிள் நம்ம வச்சிருந்த இடத்துல வந்து காமிக்குது. ஓகேங்களா, இப்ப ரோல என்ன வேணும், காலம்ல என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ரோல வரட்டும். அப்ப ரோனா என்னது, இதுதான் ரோ 6 7 8 9 அப்படிங்கிறது. அப்ப என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு என்னோட ரோல வந்திருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்ல கர்சர் வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிட்டே வந்து நம்ம கீழே விட்டுறலாம். இல்ல அப்படின்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாருங்களேன் நமக்கு எல்லா எக்ஸ்பென்சஸுமே காமிக்குது. இதுல எல்லாமே வேண்டாம், பெட்ரோல் மட்டும் வேணும் அப்படின்னா பெட்ரோல மட்டும் கூட நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா போடுவோம். எக்ஸ்பென்சஸ் கிளிக் பண்ணிட்டே வந்து எதுல விட்டுருங்க, ரோ லேபிள்ல விட்டுருங்க. பாருங்க ரோல நமக்கு எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்துருச்சு, பெட்ரோல் ஃபுட்டு ரெண்ட் டிராவல் சொல்லிட்டு. அதுல ஓவரால் சம் அமௌண்ட் எவ்வளோன்னு இங்க காமிக்கும், கிராண்ட் டோட்டல் எவ்வளோங்கிறது நமக்கு இங்க காமிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, யூஸ். யூஸ்ல என்னென்ன நம்ம போட்டிருப்போம், பிரைவேட்டுக்கு யூஸ் பண்ணுமா இல்ல போனுக்கு யூஸ் பண்ணுமா. இப்ப அதை செலக்ட் பண்ணிட்டு வந்து நான் காலம்ல விட்டுறேன். அப்ப எனக்கு இப்படி வந்துருக்கும் பிரைவேட்டா போனான்னு சொல்லிட்டு. பாருங்க அதை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க ஓனா பிரைவேட்டா அப்படிங்கறது நமக்கு இந்த சைடு வந்துருக்கு, கிராண்ட் டோட்டல் வந்து நமக்கு இங்க காமிக்குது. ஓகேங்களா, இப்ப நமக்கு நம்ம போட்டிருந்தது மூணு மந்த், ஜனவரி பிப்ரவரி அண்ட் மார்ச், மூணுக்குமே தான் காமிக்குது. இல்ல நமக்கு மூணுக்கும் காமிக்க வேண்டாம், நான் எதை நினைக்கிறேனோ அதை மட்டும் பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். அதுங்கத்தான் ரிப்போர்ட் ஃபில்டர். நம்ம எதை ஃபில்டர் பண்ண போறோம், மந்த ஃபில்டர் பண்ண போறோம். அப்ப மந்த கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டர் ஃபில்டர்ல விட்டுருவேன். பாருங்க நமக்கு மேல ஆல் மந்த் காமிக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க ஆல்மே நமக்கு காமிக்குது. இதுல நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே கேக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப ஆல் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கும், ரிமூவ் பண்ணிட்டு
பிப்ரவரி பாக்கணும்னா பிப்ரவரி மட்டும் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. இப்ப பாருங்க பிப்ரவரி மந்த்ல மட்டும் நமக்கு காமிக்கும். பிப்ரவரி மந்த்ல நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், ஃபுட்டு ரெண்ட் ஓகேங்களா. பாருங்க ஓனுக்கு எவ்வளோ, பிரைவேட்டுக்கு எவ்வளோ, கிராண்ட் ஆர்டர் எவ்வளோ அப்படிங்கறத நமக்கு அந்த சைடு காமிச்சோம் ஓகேங்களா. சரி ஒரு டைம் நம்ம தெரியாம போட்டுட்டோம். ஆனா இப்ப எனக்கு ரோல வந்துட்டு காலம் இருக்கிறது இருக்கணும், காலம்ல வந்துட்டு ரோல இருக்கிறது இருக்கணும். அதாவது என்ன சொல்றேன்னா, நான் ரோல தான் இப்ப எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன், இப்ப எனக்கு காலம்ல எக்ஸ்பென்சஸ் போயிட்டு யூஸ் வந்து எனக்கு ரோல வரும். அந்த மாதிரி நம்மளால மாத்திக்க முடியும். இங்கேயே கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டு போய் கிளிக் பண்ணிட்டே மூவ் பண்றேன், காலம்ல போட்டுறேன் ஓகேங்களா. இப்ப அந்த யூசஸ் எடுத்துட்டு வந்துட்டு நான் ரோல போட்டேன், அவ்வளவுதான். பாருங்க ஓனும் பிரைவேட்டும் நமக்கு இங்க வந்துருச்சு. காலம்ல என்ன இருக்கு, ஃபுட்டு ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு. கிராண்ட் ஆர்டர் வந்து நமக்கு அங்க இருக்கு. இப்ப நம்ம பிப்ரவரி செலக்ட் பண்ணிக்கிறங்காட்டி அதுக்கு மட்டும் காமி. ஆள் வேணும்னா நம்ம ஆள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காமிச்சு ஓகேங்களா. சரி இப்ப பிவட் டேபிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாம் க்ளோஸ் ஆகுதுன்னா எங்கேயாச்சும் வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்ப நமக்கு இந்த டேபிள் மட்டும் காமிக்கும், டேபிள் ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு காமிக்கும் ஓகேங்களா. இதுல பாருங்களேன், இந்த டேபிள் வேண்டாம்னா நம்ம இதை எரேஸும் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க ஆள் காமிக்குது, கிராண்ட் டோட்டல் எவ்வளவு காமிக்குது, நம்ம இங்க டோட்டல்லாம் போட வேண்டாம் ஓகேங்களா. தனித்தனியா எவ்வளவு எவ்வளோ அப்படிங்கறது நமக்கு காமிச்சிருக்கு. இதை நாம ஈஸியா அனலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சரி இதே மாதிரி நம்ம சார்ட் எப்படி போறது அப்படின்னு பாக்கலாம்னா, எகைன் இந்த டேபிள்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கர்சர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் வந்துட்டு பிவட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு இதுல பைவட் சார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிதான் நமக்கு ஆப்ஷன் கேக்குது, இதே ஷீட்ல நமக்கு அந்த சார்ட் வேணுமா இல்ல நமக்கு நியூ ஒர்க் ஷீட்ல வேணுமா அப்படின்னு கேக்குது. எனக்கு நியூவா ஒரு ஒர்க் ஷீட்ல வரட்டும். சோ நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். நம்ம எக்ஸைட்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்தாதான் லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணுவோம். நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னா அதுவே ஒரு ஷீட் கிரியேட் பண்ணிட்டு அதுல தான் நம்மளுக்கு சார்ட் வரும் ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க நமக்கு ஷீட் 4 வந்து கிரியேட் ஆயிருக்கு, அதுல தான் நமக்கு சார்ட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. சார்ட் போட்டாலும் நமக்கு ஆக்சஸ்ல என்ன இருக்கணும், லிஜெண்ட்ல என்ன இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. சார்ட் அண்ட் லிஜெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து எம்எஸ் வேர்ட்ல சார்ட்னு ஒரு டாபிக் வந்து பாத்துருக்கோம், அதுல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல போய் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. இதுலயும் அதே மாதிரி நம்ம போடணும். எப்பவுமே வேல்யூஸ்ல நமக்கு என்ன இருக்கணும், அமௌண்ட் தான் வேல்யூஸ்ல இருக்கணும். அப்ப அமௌண்ட கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு வேல்யூஸ்ல விட்டுருங்க. பாருங்க அமௌண்ட் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல ஆட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அடுத்தது தென் எக்ஸ்பென்சஸ் வந்து இப்ப எனக்கு லிஜெண்ட்ல இருக்கட்டும். லிஜெண்ட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி கலர்ல காமிப்போம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் லிஜெண்ட். இப்ப எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு என்ன இருக்கட்டும், லிஜெண்ட்ல இருக்கட்டும் ஓகேங்களா. பாருங்க ஃபுட் எவ்வளோ, ஃபுட் வந்து நமக்கு என்ன கலர்ல காமிக்குது, ப்ளூ. பெட்ரோல் வந்து கிரே, ஐ மீன் ப்ரௌன் மாதிரி. ரெண்ட் வந்து கிரீன்ல, டிராவல் வந்து வயலட்ல ஓகேங்களா. இந்த மாதிரி இப்ப யூஸ் வந்து நமக்கு ஆக்சஸ்ல இருக்கட்டும். அப்ப ஆக்சஸ்னா என்னது, எக்ஸ் ஆக்சஸ்ல வந்துட்டு எனக்கு யூசஸ் வந்து ஓகேங்களா. சரி அடுத்து என்ன இருக்கு, ரிப்போர்ட் ஃபீல்டு. ரிப்போர்ட் ஃபீல்டு அதே மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறது தான் ஓகேங்களா. நம்ம மந்த் வந்து எதுல விட்டுருவோம், ரிப்போர்ட் ஃபீல்ட்ல விட்டுருவோம். இப்ப இதுல பாருங்களேன், ஆக்சஸ்ல வந்துட்டு ஓனும் பிரைவேட்டும் வந்துச்சு. இதை பார்த்தே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், ஃபுட்டுக்கு தான் நம்ம ஹையா வந்து அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இது வந்து ஓவராலா நமக்கு காமிக்குது, இல்ல நமக்கு அன்மெய்வெண்டா காமிக்கணும் அப்படின்னா மந்த கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு ஃபில்டர்ல விட்டுருங்க. இப்ப பாருங்க நமக்கு மந்த்ங்கிற ஒரு ஃபில்டர் வந்து மேல ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா. நம்ம சார்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரு டேபிள் கிரியேட் ஆயிட்டு அதுக்கு பக்கத்துலதான் நமக்கு சார்ட் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. இதுல நமக்கு ஆல் வந்து செலக்ட் ஆயிருக்கு. சோ செலக்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த் மட்டும் பாப்போம். பாருங்க ஜனவரி மந்த்க்கு நம்ம ஃபுட்டு டிராவலும் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓன் யூஸ்க்கு ஃபுட் அதிகமா இருக்கு, பிரைவேட் யூஸ்க்கு டிராவல் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி குயிக்காவும் நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். இதுலயும் ரோஸ் அண்ட் லெஜெண்ட் அண்ட் ஆக்சஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப நான் ஓனும் பிரைவேட்டும் இங்க கொண்டு வந்துட்டு ஃபுட்டு டிராவலையும் இங்க கொண்டு வர போறேன். அப்ப என்ன பண்ணணும், இங்க யூஸர் கிளிக் பண்ணிட்டே மூவ் பண்ணி காலம் லேபிள்ல விட்டுருவாரு, இங்க எக்ஸ்பென்சஸ் கிளிக் பண்ணிட்டே மூவ் பண்ணி ரோ லேபிள்ல விட்டுருவாரு, அவ்வளவுதான். பாருங்க ஓனும் பிரைவேட்டும் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு, ஃபுட்டு டிராவலும் நமக்கு இங்க வந்துருச்சு ஓகேங்களா. நம்ம சார்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த பிரைவேட் டேபிள் அண்ட் ஃபீல்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு இது அப்படியேதான் இருக்கும், சார்ட்டை மூவ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்கு, மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சார்ட்டை கிளிக் பண்ணணுமே அதுக்கான ஃபில்டர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதுல மந்த் ஃபில்டர், எந்த மந்த் மட்டும் வேணும் அப்படிங்கறத இங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஆக்சஸ் ஃபீல நம்மளுக்கு என்ன இருக்கு, எக்ஸ்பென்சஸ், அதுல நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். ஃபுட்ட மட்டும் பாக்கணும்னா ஃபுட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்ப பாருங்க நமக்கு ஃபுட் மட்டும் காமிக்கும், ஓகேங்களா? இத வேணா மூவ் பண்ணிக்கலாங்களா? பாருங்க ஃபுட்டோடது மட்டும் காமிக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஆக்சஸ் ஃபில்டர்ல ஃபுட் மட்டும் கொடுத்துருக்கேன். எல்லாமே பாக்கணும்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இப்ப நமக்கு எல்லாமே காமிக்கும். அதே மாதிரி தான் நம்ம லெஜெண்ட்லயும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். எந்த லெஜெண்ட் மட்டும் பாக்கணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சம்மே எப்பவுமே நமக்கு ஓவராலா தான் காமிக்கும், ஓகேங்களா? சரி, நம்ம ஷீட் ஒன்ல வந்துட்டு அதுக்கான டேபிள் எப்படி போறது பார்த்தோம். ஷீட் ஒன் இல்ல, ஷீட் டூல அதுக்கான டேபிள் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். தென் ஷீட் போர்ல வந்துட்டு அதுக்கான சார்ட்டை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், ஓகேங்களா? இப்ப பைவோட் டேபிள் அப்படி வந்து அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போற வீடியோஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ரோசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.